மாதா தொலைக்காட்சியில் இறையும் இயற்கையும் நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நேயர்களாகிய உங்களுக்கு என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நேயர்களே, சென்ற வாரம் நாம் எப்படி வளிமண்டலத்தை அழித்து விட்டிருக்கிறோம், அதன் விளைவாக பசுமை இல்லை விளைவை நாம் அனுபவித்து கொண்டிருக்கிறோம். பூமி வெப்பமயம் ஆகி கொண்டிருக்கிறது, அதிகமாக உஷ்ணம் வந்து கொண்டிருக்கிறது. அதோடு இறை இலையும் நாம் சம்பந்தப்படுத்தி பேசினோம். நமது உள்ளத்திலே இறைவனுடைய ஆவியானவர் இருக்கின்ற பொழுது அது ஒரு நல்ல அட்மாஸ்பியர், நல்ல வளிமண்டலம். ஆனால் சந்தேகம், பாவ உணர்ச்சிகள், கோபம், தன்னலம், விசுவாசம் இல்லாமை, இவை வருகின்ற பொழுது அதே பசுமை இல்லை விளைவு தான். அதை நான் பாவ உள்ள விளைவு என்று அழைக்கிறேன். அட்மாஸ்பியர் பசுமை இல்லை விளைவு, இது பாவ உள்ள விளைவு. ஸோ உள்ளத்தில் பாவ உணர்ச்சிகள் இருக்கின்றன, அதே மாதிரி தான் மாறிடுது. ஸோ நமது ஆன்மீகத்தில் கூட குளோரோ ஃப்ளோரோ கார்பன்ஸ் மீத்தேன் எல்லா பசுமை இல்லை வாயுக்கள் குவிந்து விடுகின்றன. அதனால் தான் நாம் சோர்ந்து போகிறோம், நாம் தோண்டு விடுகிறோம், பாவத்திலே திளைக்கிறோம். ஆனால் அந்த ஆவியானவர் மீண்டும் வருகிறார். நான் சென்ற வாரம் உங்களுக்கு சொன்னேன், மீண்டும் மீண்டும் வந்து கொண்டிருக்கிறார். எப்படி அந்த அப்போஸ்தலர் நடுவில் நாம் பார்க்கிறோமோ, அவர் சூறைக்காற்றில் வந்து சிலர்கள் மேல் இறங்கி அவருடைய வாழ்வை மாற்றினார். ஸோ ஆகவே நமது ஆன்மீகத்தில் நாம் பாவ உள்ள விளைவில் இருக்கின்ற பொழுது கட்டாயம் அந்த ஆவியானவர் மீண்டும் மீண்டும் வந்து கொண்டிருக்கிறார். இதை நாம் அழகாக விவிலியத்தில் வாசிக்கிறோம். இது சம்பந்தப்பட்ட விஷயம் இயேசுநாதர் சொல்லுகிறார். லூகாஸ் அதிகாரத்தில் 15 அதிகாரம் என்று நான் நினைக்கின்றேன். அது சொல்லுகிறார், மேற்கிலிருந்து காற்றடிக்கின்ற பொழுது, அதாவது இயேசுநாதருக்கு மேற்கே வந்து மத்திய தரைக்கடல், கடலிலிருந்து காத்தடிக்கின்ற பொழுது மழை வரும் என்று சொல்கிறீங்களப்பா. கிழக்கில் என்னாருக்கு பாலைவனம் தான், தெற்கில் என்னாருக்கு சகாரா பாலைவனம் தான். ஸோ தெற்கிலிருந்து காற்று அடிக்கின்ற பொழுது கோடைக்காலம் வருகிறது, உஷ்ணம் வருகிறது என்று நீங்கள் சொல்கிறீங்க. சே, எவ்வளவு கிளவர் நீங்கள், ஸ்மார்ட் பீப்புள், ரொம்ப கிளவர். ஸோ இவ்வளவு கிளவராக இருக்கீங்களே, ஆனால் இப்போ பசுமை இல்லை விளைவும் பாவ உள்ள விளைவும் இவ்வளவு இருக்கே, இதை ஏண்டா உங்களுக்கு புரியல, ஏன் விளங்கலை முட்டாள்களே என்று அவர் நம்மளை பார்த்து நொந்து போகிறார். ஸோ நமக்கு அறிவு இருக்கின்றது, நம்ம கட்டாயம் அவேக்கனிங், நாம் தூண்டப்பட வேண்டும். ஆவியானவரே தூண்டுகிறார், ஏதோ நடக்குது. ஃபிசிக்கல் வேர்ல்டில் ஒரு தீமை இருக்குது, ஆன்மீகத்தில் ஸ்பிரிச்சுவல் வேர்ல்ட்லேயும் ஒரு தீமை நடந்துக்கிட்டு இருக்கு. வேக்கப், வேக்கப் மேன், வேக்கப், எழுந்துருங்க. அவேக்கனிங் தூண்டி கொண்டிருக்கிறார். ஸோ அந்த அவேக்கனிங் வந்த ஒருத்தர் பழைய ஏற்பாட்டில் எலியா தீர்க்கதரிசியின் கதை, முதல் அரசர் ஆகமம் 19 அதிகாரத்திலிருந்து நாம் வாசிக்கிறோம். எலியா தீர்க்கதரிசி பால் கடவுளை வணங்குகிற மக்களோடு போட்டியிட்டு அவருடைய குருவானவர்களை எல்லாம் அழித்து விட்டார். உடனே அந்த மகாராணி ஜெசபெல் என்று சொல்லக்கூடிய மகாராணி, பால் கடவுளை வணங்குகின்ற ஒரு அரசி, அவளுக்கு அதிகமான கோபம் வந்து, எலியா எப்படி எனது குருமார்களை நீ அழித்தியோ, எப்படி கஷ்டப்பட்டாங்களோ, அதே மாதிரி நான் உன்னை நான் அடுத்த வாரமே அழிக்க போகிறேன் என்று சவால் விடுகிறார். இதற்கு பயந்து கொண்டு எலியா ஓடுகிறார், யூதா மலைநாட்டுக்கு செல்லுகிறார். அங்கே இறைவன் அவரை கூப்பிடுகிறார், சீனாய் மலைக்கு வா, உன்னோட பேசணும், உன்னை பார்க்கணும். உடனே சீனாய் மலைக்கு போகிறார். அங்கே ஒரு அழகான ஒரு நிகழ்ச்சி நடக்கின்றது. சீனாமலையில் இவருக்கு முன் மோயிசன் இறைவனோடு பேசியிருக்கிறார், 10 கட்டளைகளை வாங்கியிருக்கிறார். சீனாய் மலை இறைவனுடைய பிரசன்னத்தை தாங்கின மலை. அந்த மலையே இறைவன் இருக்கிறார். நமது மலைகள் கூட பார்க்கின்ற பொழுது இறைவனுடைய ஞாபகம் நமக்கு, நமது மலைகளிலே
அந்த கற்களை எடுத்து நாம் எவ்வளவு மாசப்படுத்துகிறோம். ஒவ்வொரு மலையிலும் தீ வைத்து கொளுத்துகிறோம். நமது கிராமங்களில் கால்நடைகளுக்கு உணவு தேவை, அதனால் நாங்கள் எரித்தால்தான் புல் வளரும் என்று வேதாந்தங்களை பேசிவிட்டு நாம் தீ வைத்து ஒவ்வொரு கிராமத்திலும் இரவு வேளைகளை எரிந்து கொண்டிருக்கின்றன. நரகமாக மாற்றிக்கொள்ள அந்த மலைகளிலே நாம் எரிக்காமல் இருந்தால் இதுக்குள் காடுகள் நிறைந்திருக்கும். ஆனால் அந்த மலைகளை ஒவ்வொரு வருடமும் நெருப்பில் தீயிட்டு அங்கிருக்கின்ற உயிர்களை எல்லாம் சாகடித்து கால்நடைகள் ஒன்றி இன்ஸ்ட்ருமெண்டல் வேலை எங்கள் கால்நடைகள் மட்டும் வளர வேண்டும், மற்ற விலங்குகள் எல்லாம் அந்த மலையில் செத்து போகும். ஏற்பட்ட வேதாந்தங்கள் கஷ்டமாக இருக்கின்றது. ஸோ அந்த மலையில் இறைவனுடைய பிரசன்னத்தை எலியா பார்த்தார், மோசஸ் பார்த்தார். எலியாவும் மோசஸ் பார்த்தது போல நாம் இறைவனுடைய பிரசன்னத்தை நாம் ஒவ்வொரு மலையிலும் பார்த்தால் இப்பேற்பட்ட தீய செயல்களை நாம் செய்ய துணிய மாட்டோம். அந்த மலையில் இறைவன் பேசப்போகிறார் என்று எலியா காத்திருக்கிறார். முதலில் சூறை காற்று வருகின்றது, பயங்கரமான சுழற் காற்று, சூறை காற்று, சைக்ளோன்ஸ் அண்ட் டைஃபோன்ஸ் அடிக்கின்றது. ஏனென்றால் பால் கடவுள், அவர் சூறக்காற்றின் கடவுள், எர்த்குவேக்கின் கடவுள். ஸோ ஆகவே பால் வர்ஷிப்பர்ஸ் எல்லாமே பால் மதத்தை, பழைய ஏற்பாட்டு பால் மதம், அதில் இருப்பவர்கள் எல்லாம் அந்த பயங்கரமான இயற்கை சீற்றங்களிலே கடவுள் இருப்பதாக நம்பினார்கள். ஏர்த்குவேக்கு, டைஃபூனு, சுனாமி, வல்கேனோ. ஆனால் அதைத்தான் பார்க்கிறார் எலியா. ஓகே, சூறைக்காற்று வந்து விட்டது, அப்போது கடவுள் வந்துட்டார், ஓகே பேச போகிறார். ஆனால் ஒன்றுமே இல்லை, வேஸ்ட். அதுக்கப்புறம் பயங்கரமான பூகம்பம் வருகின்றது, நிலநடுக்கம், கண்டத்தட்டு தகடுகள் ஆடுகின்றன, மலையும் அதிர்கிறது. உடனே எலியா நினைக்கிறாரு, ஆஹாஹா கடவுள் வந்துட்டாரு, கட்டாயம் பேசக்கூடாது. ஏமாற்றம் அடைய அடுத்து நெருப்பு பறக்கின்றது, எரிமலை வெடிக்கின்றது. எங்கு பார்த்தாலும் ஃபயர். மொய்சனுக்கு எரிகின்ற புதலே தான் இறைவன் பேசினார். அவை எலியா நியாயமா ஆசைப்படாஹா வந்துட்டார். மொய்சனுக்கு நெருப்புல தான் பேசினார், அப்போ வந்துட்டார், நெருப்பு வந்துச்சு பேசப்படார். ஆனால் ஏமாறுகிறார். பால் மதத்தை சார்ந்த மக்கள் எப்படி நம்பினார்கள், இயற்கை சீற்றத்திலே இறைவன் இருக்கிறார். ஆனால் எலியா ஏமாந்துவிட்டார், அங்கே அவர் இல்லை. கடைசியாக முதல் அரசராகமம் 19வது அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம், மெல்லிய தென்றல் காற்று வீசியல், சவுண்டே கிடையாது, அமைதி. அந்த அமைதியிலே இறைவன் பேசுகிறார். அமைதியில்தான் நாம் இறைவனை காண முடியும். மௌன ஆன்மீகத்தில் தான் நாம் இறைவனை சந்திக்க முடியும். மௌனத்திலே அதிகமான தேடல் கிடைக்கின்றது. மௌனத்தில் ஒன்றும் நடக்கவில்லை என்று நாம் நினைக்கக்கூடாது, மௌனமாக இருக்கார் ஒன்றும் கிடையாது. ஆனால் அங்கே தான் தேடல் ஆரம்பிக்கின்றது. மௌனம்தான் எல்லா ஊடகங்களிலும் சிறந்த ஊடகம். தொலைக்காட்சி அல்ல, ரேடியோ அல்ல, இணையதளம் அல்ல, ஒலிபெருக்கிகள் அல்ல, அருமையான ஊடகம் மௌனம். மௌனத்தினால்தானே மரியாள் சிறந்தாள். எல்லா நிகழ்ச்சிகளையும் தனது அகத்தினுள்ளே வைத்து தியானித்து கொண்டு வந்தாள். இயேசுனாருடைய காலடியில் மரியாள் இருக்கிறாள். மார்த்தாள் கிச்சனில் இருக்காங்க, மார்த்தாள் தோணத்தோணத்தோணம் பேசிக்கிட்டு இருக்காங்க, மரியாள் காலடியில் ஒரு பேச்சும் கிடையாது. மௌனம், மௌன ஆன்மீகம். கடைசியாக இயேசுனார் ரெக்கமெண்ட் பண்ணுறார், மார்த்தா, மரியாள் நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். மௌன ஆன்மீகத்தை பற்றி இறைவன் அதிகமாக அக்கறையோடு பேசுவதை நாம் விவிலியத்தில் நாம் வாசிக்கிறோம். மகாத்மா காந்தி
எவ்வளவு போராட்டங்களை நடத்தினார் இந்திய விடுதலைக்காக, கத்தி கத்தி பேசினார். உண்ணாவர் இருந்தார், மேடை பேச்சு, தெரு பேச்சு, உரையாடல்கள், பேசி பேசி பார்த்தார், பலவிதமான போராட்டங்கள் நடத்தினார். ஆனால் கடைசியாக ஒன்றே ஒன்று தான் அவர் கையில் இருக்கு, பார்த்து அதான் யூஸ் பண்ண, மௌனம். மௌனம். சபர்மதி ஆசிரமத்துக்கு செல்லுகிறார் அகமதாபாத் குஜராத்தில், போய் உட்காந்துக்கிறார். இனிமேல் சுதந்திரம் கிடைக்கிற வரைக்கும் நான் பேச மாட்டேன், மௌனம். இப்பொழுதுதான் பிரிட்டிஷ் அரசாங்கம் அதிகமாக அலறியது, பீதி கொண்டது. அவர் பேசிக்கிட்டு இருக்கும்போதும் உண்ணாவில் இருக்கும்போதும் அவங்க பயப்படவே இல்லை, ஆனால் மௌனத்தில் பயந்து விட்டார். பக்கிங்ஹாம் பேலஸ் அங்கிருந்து இவரை பார்க்க வருகிறார், இவர் முன்னாடி உங்களை பார்க்க போனார், ஆனால் மௌனத்தில் அவர்கள் இவரை பார்க்க வருகிறார். தாத்தா பேசுங்க, கொஞ்சம் பேசுங்க, பயந்து விட்டார். அணுகுண்டுகளுக்கு கூட அந்த சக்தி இல்லை, மௌனத்திற்கு அந்த சக்தி இருக்கின்றது. மௌனமாகவே கிளம்புறார் தண்டி உப்பு சத்தியாகிரகம் யாத்திரை. மௌனத்தில் செல்லுகிறார், அரேபியா கடலோரத்தில் அந்த உப்பை எடுக்கிறார். கடைசியாக விடுதலை நற்செய்தி கிடைக்கின்றது, நீங்கள் விடுதலை அடைந்து விட்டீர்கள். பல போராட்டங்களில் சாதிக்க முடியாத ஒரு வெற்றி மௌனத்திற்கு கிடைத்திருக்கிறது. அன்புக்குரியவர்களே, அதைத்தான் பார்க்கிறார் எளியா. மௌனத்தில் இறைவனை சந்திக்கின்றார். மௌனமாக இருக்கின்ற பொழுதுதான் நமக்கு இறைவன் வெளிப்படுத்துகிறார், விடுதலை கிடைக்கின்றது, பதில் கிடைக்கின்றது. கேள்விகளிலே பதில் நமக்கு கிடைப்பதில்லை. ஒரு கேள்வியை கேட்டு பதில் சொன்னால் அந்த பதிலுக்கு 1000 கேள்விகள் முளைக்கின்றன. ஆகவே மௌனத்தில் தான் நமக்கு பாதை தெரிகின்றது. கண்களை மூடுகின்ற பொழுது தான் வெளிச்சம் கிடைக்கின்றது. கண்களை மூடுகின்ற பொழுது தான் பாதை தெரிகின்றது. கண்களை மூடுகின்ற பொழுது தான் உண்மையை நாம் கண்டுபிடிக்கின்றோம். அதுதான் எளிய வாழ்விலே நமக்கு கிடைக்கின்றது. அது மட்டுமல்ல, அந்த எரிமலை, அந்த ஏர்த்குவேக், அந்த பூகம்பம், அந்த சூறை காற்று, சூறாவளி காற்று, இவையெல்லாம் எதை குறிக்கின்றன? விஷமான வளிமண்டலத்தை குறிக்கின்றன. இந்த வளிமண்டலத்தில் இப்பேற்பட்ட சூறை காற்றும் ஏன் வருகின்றது? வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய பசுமையுள்ள வாயுக்களால் தான் டைஃபோன், சைக்ளோன், ட்ரவுட்டு எல்லாமே வருகின்றது. ஸோ ஆகவே அதில் இறைவனை நாம் பார்க்க முடியாது, அழித்து விட்டோம். சுனாமி என்பது நாம் செய்த தீமைகளுக்கு இறைவன் கொடுக்கின்ற அந்த காற்றின் மூலம் ஒரு பதில் தான். ஆகவே அந்த 3-4 சீற்றங்களிலே இறைவனை அவர் காணவில்லை. வளிமண்டலத்தில் நாம் அந்த விஷங்களை நிரப்புகின்ற பொழுது இறைவன் நாம் சாகடித்து விட்டோம். மென்மையான தூய்மையான காற்றில் தான் இறைவன் பேசுகிறார், இறைவன் தன்னையே வெளிப்படுத்துகிறார். ஆகவே தூய்மையான காற்று நமது வளிமண்டலத்தில் இருந்தால்தான் நமது வாழ்வு சிறக்கும். அன்பிற்குரியவர்களே, இதோடு நான் உங்களுக்கு அடுத்த விஷயத்தை சொல்ல வேண்டும். மிகவும் முக்கியமான ஒரு விஷயம், நாய்ஸ் பொல்யூஷன். சொன்னது போல் அந்த நாய்ஸில் கடவுள் கிடையாது, மௌனத்தில் தான் இறைவன் இருக்கிறார். நாம் செய்கின்ற ஜபங்கள், பூஜைகள், கொண்டாட்டங்கள், இவையெல்லாம் ஒலி மாசு என்று நாம் அழைக்கலாம். நமது கலாச்சாரத்திலே முக்கியமாக இந்தியாவில் காலையில் 4 மணிக்கு அந்த ஒலி மாசை நாம் ஆரம்பிக்கின்றோம். ஒவ்வொரு மதங்களாக அந்த பாடல்களை நாம் ஒலிபெருக்கின் மூலம் பரவ விடுகிறோம். அந்த நேரத்தில் தான் நன்கு தூங்க வேண்டிய நேரம், ஹெல்த் பெனிஃபிட், ஆரோக்கியமான நித்திரை கொள்ளுகின்ற நேரம். ஆனால் அந்த நேரத்தில் தான் எல்லா கோயில்களுமே அந்த பாடல்களை ஒலித்து மக்களை தூங்க விடாமல்
முக்கியமாக குழந்தைகள், சிறு குழந்தைகள், அந்த சின்ன பிஞ்சு உள்ளங்களுடைய காதில் இருக்கக்கூடிய இறையை பற்றி நாம் யோசிக்க வேண்டும். அந்த பிள்ளை அழுகின்றது, அம்மா நினைக்கின்றது ஓ பால் கொடுக்கணும் போல, பால் கொடுக்கின்றது ஆனால் அழுதுகிட்டே இருக்கு, டாக்டர்கிட்ட தூக்கின்னு போகிறாங்க அழுதுகிட்டே தான் இருக்கு, பக்கத்து அக்கம் எடுத்து விளையாடுறாங்க அழுதுகிட்டு இருக்கு. அந்த குழந்தைக்கு வாங்கல தினசுமா சொல்லுது, அந்த பாட்டை நிறுத்துங்க, செவிப்பறை கிழிகின்றது, அதை நிறுத்தின உடனே அந்த அழுகையும் நிறுத்தி விடுகின்றது. ஆமோஸ் தீர்க்கதரிசி சொல்லுகிறார், உங்கள் பாடல்களை நான் வெறுக்கிறேன், உங்களுடைய இசை இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வெறுக்கிறேன், உங்களுடைய ஒலிகள் எனது காதலை ஈயத்த கரைச்சி ஊத்திரமாக இருக்குது என்று சொல்லுகிறார் கடவுள். ஆகவே ஒலியை அதிகமாக பெருக்கி, நமது கடவுள் தூங்குகின்ற கடவுள் அல்ல, 24 மணி நேரம் முழிச்சுக்கிட்டார். நம்ம சத்தம் போட்டு அவரை பால் போட்டு, பழைய ஏற்பாட்டிலே எலியாவின் டைமில் அவங்க சத்தம் போட்டு பாடினாங்க பாட்டு, ஆனால் அந்த கடவுள் வந்து அந்த பலிப்பொருளை எடுத்துக்கல, ஆனால் எலியா என்ன பண்ணுறாரு, மௌனமாக ஜபம் பண்ணுறாரு. எந்த பாட்டு சத்தமும் கிடையாது, எந்த ஒலியும் கிடையாது, எந்த மைக்ரோஃபோனும் கிடையாது, இன்ஸ்ட்ருமெண்ட்டும் கிடையாது. உடனே திடீரென்று நெருப்பு வந்து அந்த காணிக்கை இறைவன் ஏற்றுக்கொள்கிறார். பார்த்தீங்களா, மௌன ஆன்மீகம். இதை பற்றி நான் விஞ்ஞான அறிவிப்புகளோடு, கூறுகளோடு இன்னும் சிறிது நேரத்தில் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன்.